கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் சோமியனசான வழியாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபிக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் சோமியன சானல் வழியாக நான் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் உங்களோடு கூட நான் பேசுவதற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், கனி கொடாத அத்திமரம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:6-9. இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமையினுடைய அர்த்தம் என்னவென்றால், பாவ வழிகளை விட்டு திரும்பாதவர்களுக்கு நடக்க விருப்பதை விளக்கக்கூடிய ஒரு ஓமையாக அது அமைந்திருக்கிறது. ஓமை என்னவென்றால், ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருக்கிறார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளியிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை, ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் வீணாக அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த கூலிக்காரர் சொல்றாரு, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுகிறேன், அடுத்த ஆண்டு கனி கொடுக்கும், அப்படி கனி கொடுக்காவிட்டா அதை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுறாரு. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தோட்டக்காரர் அப்படிங்கிறவரு கடவுளாக குறிப்பிடப்படுறாங்க, தொழிலாளர் அப்படிங்கிறவங்க பரிசுத்த ஆவியாக சித்தரிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு கடவுள் அவனது பாவ வழிகளை விட்டு திரும்ப பல சந்தர்ப்பங்களை கொடுக்கறாங்க. ஆனால் மனிதன் என்ன பண்றாங்க, அந்த பாவத்தை தான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். டைம் கொடுக்கறாங்க, எப்படியா திருந்திருவாங்க, எப்படியா திருந்திருவாங்க அப்படின்னு பார்த்தா, மனுஷன் செய்த பாவத்தை இன்னும் அதிகரிச்சு செய்தா செய்றோமே தவிர அதை விட்டு விலகி வர்றதுக்கு மனசு இல்லை இல்லையா. ஆனால் பலன் இல்லாத போனால் கனி கொடாத அத்திமரம் வெட்டப்பட்டு எங்க போடப்படும் சொன்னாரு, தீயில் போடப்படும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நம்மளும் மனம் திரும்பாம பாவத்தையே செய்துட்டு சந்தோஷமா, பாவம் செய்தல அப்படி ஒரு சந்தோஷம், செய்து சந்தோஷமா சுகபோகமா வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்மளும் ஒரு நாள் எங்க போடப்படுவோம், அக்னியில போடப்படுவோம் இல்லையா. அதே எப்படி அக்னியில போடுவோம் அப்படின்னு கேட்கலாம். நரகம் நமக்கு என்ன இருக்கு, கட்டளிடப்பட்டிருக்கு இல்லையா. நற்கிரியில செய்யறவங்க தேவனோடு கூட பரலோக ராஜ்யத்தை சொந்திருப்பாங்க, துர்க்கிரியில செய்யறவங்க நரகத்துக்கு நேராய் கடந்து போகணும் இல்லையா. அதனால இந்த நாட்கள் இருந்து நம்ம பாவத்துக்கு உட்பட்டு இருந்தாலோ, பாவ வாழ்க்கையே சுகமா நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாலோ, ஐயோ பாவத்துல நான் எப்படி வெளி வர்றது, பாவத்துல தான் நான் வாழ்வேன் அடம்பிடிச்சு வாழ்ந்தாலோ, அது எல்லாத்தையும் விட்டுக்கிட்ட இந்த அத்தி மரத்துல தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த உட்பொருளை உணர்ந்து, தெய்வமே அறியாது செய்துட்டேன், தெரியாம வாழ்ந்துட்டேன், நானும் ஒரு அத்தி மரத்தை போல வெட்டப்பட்டு போயிடக்கூடாது, என் ஆயுசு நாட்கள் நீங்க குறைச்சிடக்கூடாதுப்பா, என்ன ஒரு உங்க பிள்ளையா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜபித்தோம் அப்படின்னா, கண்டிப்பா தேவனை செய்வாங்க, நம்மளை கனி கொடுக்கிற அத்தி மரமாக மாற்றுவாங்க. இந்த அத்தி பழத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அத்தி காய்கிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை வாய்ப்புள்ள தடவினால் வாய்ப்புன்னு ஆறி போமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அத்தி எளிதில் ஜீரணமாவதுடன் கல்லீரல், மண்ணீரல் போன்ற ஜீரண உறுப்புகளை நல்ல முறையில் சுறுசுறுப்புடன் செயலாட்ட செய்கிறதாம். மூன்றாவது, சிறுநீரகத்தில் கலடிப்பு போன்ற தடங்கல்களை அகற்றி சிறுநீரை பெருக்குகிறதாம். நான்காவது பாத்தீங்கன்னா, தினசரி 2 பழங்களை சாப்பிட்டால் உடலில் இரத்த உற்பத்தி அதிகரிக்குமாம். ஐந்தாவது, உடலும் வளர்ச்சி அடைந்து பருமன் அடையுமாம். ஆறாவது, அத்திப்பழத்தை தினமும் 5 முதல் 10 வரை காலை மாலை என 2 வேளை சாப்பிட்டு பால் அருந்தினால் தாது விருத்தியாகுமாம். ஏழாவது, ஆண் மலடு நீங்குமாம். 8வது, உலர்ந்த அத்தி பழங்களை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் அளவற்ற போஷாக்கை பெற்று தருமாம். 9வது, உலர்த்தி பொடி செய்து 1 ஸ்பூன் வீதம் பாலில் போட்டு சாப்பிட்டால் நாம் செழிப்பாக வளரலாம். 8வது, போதை பழக்கம் மற்றும் இதர வியாதிகளால் ஏற்படும் கல்லீரல் வீக்கத்தை குணமாக்க அத்தி பழங்களை காடியில், அதாவது வினிகரில் 1 வாரம் வரை ஊற வைக்க வேண்டுமா. அதன் பின் தினசரி 2 பழங்களை 1 வேளை சாப்பிடலாம். 10வது, இதில் முழு ஊட்டச்சத்து இருக்கிறதாம். இதில் புரோட்டீன், சர்க்கரை சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் இருப்பதாகவும், மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் இந்த சத்துக்கள் 4 மடங்கு அதிகமாகவும் உள்ளதாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் நம்மளை அத்தி மரத்துக்கு தேவன் ஒப்பிட்டிருப்பது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது இல்லையா. அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய அத்தி பழத்தை போல பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாற கடவும். கத்தத்தாமி இந்த வார்த்தை ஆஸ்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருந்த குட்டி குட்டி பிள்ளைங்க, அம்மா அப்பா, வாலிப தம்பி தங்கச்சி, பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீட்டில் உங்களை நான் சந்திப்பேன் என நிச்சயத்தோடு கூட விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ.